எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமாக நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வீடியோ எல்லாமே உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் ஆன்சரோட அப்டேட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு லெசனாக அதனால் நம்ம வீட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் இன்பாம் அப்படின்ற பாரதியார் அவர்களுடைய பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் கவிதை பேழை தமிழ் மொழி வாழ்த்து நம்ம எந்த ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின் அதனுடைய நூல்வெளிப் பகுதியும் இந்த நுழையும் முன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும் அதாவது மொழி என்பது கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது உணர்வுடன் கலந்தது தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்த்து பாடல் ஒன்று தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் பாடிய ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாடலை பார்க்குறக்கு முன்னால் ஆசிரியர் குறிப்பு இரண்டாவதாக பார்க்கணும் அது இதில் எதுலாம் நீங்கள் புக் பேக் கொஸ்டின்னு உங்களை கேட்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாரதியார் அப்படின்னம்னா அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய இயற்பெயர் சி சுப்பிரமணிய பாரதியார் அவர் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திரு சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதியார் அவர்களுடைய பன்முக திறமைகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா இது எல்லாத்தையுமே புக் பேக் கொஸ்டின் கேட்கும்போது இது எல்லாத்தையுமே நீங்க எழுத வேண்டியிருக்கும் அவருடைய இயற்பெயர் கேட்குறாங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து இந்தியா விஜயா அப்படிங்கிற இரண்டு இதழ்களை வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா விடுதலை போருக்கு முன் விடுதலை போர் போராட்டத்திற்காகவே இந்தியா விஜயா அப்படிங்கிற ரெண்டு இதழ்களை வந்து நடத்திட்டு வந்திருக்கிறாரு அதே மாதிரி சத்திரிகையின் கதை தராசு அப்படிங்கிற இரண்டு உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கிறார் வசனை கவிதைகளையும் சீட்டுக் கவி கவிதைகளையும் கவிகளையும் எழுதியவர் பாரதியார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்லாம் பாரதிதாசன் வந்து பாரதியாரை பாராட்டி கூறியுள்ளார் அவருடைய பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் வாழ்த்து என்னும் பாடல் பகுதியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த பாடல் முதலில் இருக்கக்கூடிய இது மனப்பாட பாடல் ஒரு தடவை நான் வாசிக்கிறேன் அடுத்த ராகத்தோடு ஒரு தடவை சொல்லிட்டு நம்ம புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமளந்தது அனைத்து மலந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே இது வந்து மனப்பாட பாடல் திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமளந்தது அனைத்து மலந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே இதுவரைக்கும் உங்களுக்கு மனப்பாட பாடல் சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை கன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமளந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படிங்கிறது பாரதியார் அவர்களுடைய பாடல் இதில் நிரந்தரம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து காலம் முழுமையும் காலம் முழுமைக்கும் நிரந்தரமாக வாழக்கூடியது தமிழ்மொழி அப்படின்றது பொருள் வைப்பு அப்படிங்கிறது நிலப்பகுதி சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவதற்காக வந்த தமிழ்மொழியே நீ வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் வன்மொழி வளம் மிக்க மொழி வன் மூணு சுழியின் இன் போட்டிருக்காங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இரண்டு சுழி இன் போட்டால் வறுமை என்பது பொருள் வன்மை மூன்று சுழி இன் போட்டால் வளம் செழிப்பு அப்படிங்கிறது பொருள் அதாவது வலிமை அப்படிங்கிறது பொருள் வன்மொழி வளம்மிக்க மொழி அப்படின்னு சொல்லலாம் வலிமையான மொழி அப்படின்னு சொல்லலாம் இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் தொல்லை அப்படின்னு தொல்லை கிடையாது பழமை துன்பம் ரெண்டு பொருள் தரக்கூடியது அடுத்து அதனுடைய பாடலின் பொருள் தமிழ்மொழி எக்காலத்தும் நிலைபெற்று வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க எங்கள் மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழ்க இதுவரைக்கும் நமக்கு மனம்பாட பகுதியாக இருக்கக்கூடியது எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்மொழி வாழ்க என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க அப்படிங்கிறது பாடலினுடைய பொருள் அடுத்து அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம் நான் இப்போ தான் முத முதல் புக் எடுக்கிறேன் ஆனால் அந்த பாடலை படித்த உடனேயே அதில் இருக்கக்கூடிய பொருள் எனக்கு எப்படி விளங்கியிருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துருங்க மக்கள் வாழும் நிலப்பகுதி குறிப்பிடும் சொல் கடல் என்றால் கடல் பறவை என்றால் கடல் ஆளி என்றாலும் கடல் வைப்பு என்பது மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றென்றும் என்றும் கூட்டல் என்றும் என்றென்றும் என்று கூட்டல் என்றும் என்றென்றும் வானம் அளந்தது என்னும் சொல்லை எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது அடுத்தது அறிந்தது அனைத்தும் என்பதனை சேர்ந்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்ததனைத்தும் ஆப்ஷன் இ தான் வரணும் வானம் கூட்டல் அறிந்த அறிந்த இந்த இந்த ஆவும் இம் கூட்டல் ஆ மானு வரும் அறிந்த அறிந்த அடுத்து கீழே இருக்கக்கூடியது தமிழ் மொழி வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனை சொற்கள் என்றால் முதல்ல நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது மோனை என்றால் முதல் எழுத்து முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்கள் அந்த பாடலில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னா எடுத்து எழுதணும் முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்கள் நிறையா இருக்குது வாழ்க நிரந்தரம் வாழிய வாழியவே வானமளந்தது வன்மொழி வாழியவே எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே புரியுதுங்களா இது எல்லாத்துலேயுமே முதல் எழுத்து மேலே இருக்கிறது எல்லாத்துலேயுமே வா வா நெடில் வா வா குரில் ஏ ஏ குரில் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதலாம் எத்தனை பாடல்கள் இருக்கோ எழுதலாம் இதில் உங்களுக்கு மூணு தான் உதாரணம் கேட்டிருக்காங்க அந்த மூணு மட்டும் என்ன செய்யுங்க அதில் எடுத்து எழுதணும் அடுத்து குருவினா எங் தமிழ் எங்கு புகழ் புண் புகழ் கொண்டு வாழ்கிறது தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது அப்படிங்கிறது இந்த பா இந்த பாடலின் பொருள் இருக்கு இல்லையா இந்த இடத்துல பாய்க்கணும் ஆகாயத்தால் எத்தால் பரவச்செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது அதாவது ஆகாயத்தால் சூழப்பட்ட ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதையும் மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு தமிழ்மொழி வாழ்கிறது அப்படிங்கிறத எழுதணும் அடுத்து இரண்டாவது பொருள் கிளிய கொடுத்துருக்காங்க தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது தமிழை தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது அப்படின்றது கேட்டிருக்காங்க தமிழ் வந்து அனைத்தையும் எக்காலத்தும் நிலை பெற்று ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாம் அறிந்து உரைக்கும் வளமான எவற்றை அறிந்து ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட அனைத்தையுமே அறிந்து தமிழ்மொழி வந்து வாழ்கிறது அப்படிங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் ரெண்டாவது கேள்விக்கான விடையாக நீங்கள் எழுதணும் அடுத்த வீடியோ இதை விட தெளிவாக புக் பேக் கொஸ்டின் எல்லாமே தெளிவாக எழுதியே போகிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்